வணக்கம் டிடிஎஸ் தமிழ் வியூவர்ஸ். இன்றைக்கு பார்க்க போகிறோம் டிஷ்டிவி நெக்ஸ்ட் ஹெச்டி செட்டபாக்ஸ்ட ரீசெட் பண்ணுறது, ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த ரீசெட் செய்யணும் என்னதுக்காக வேண்டாம், அதாவது உங்களோட செட்டபாக்ஸ் வந்து சேனல்கள் மிஸ் ஆகினா இந்த ரீசெட் செய்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். இதில் பாருங்கள், மை டிஷ்டிவி என்ற ஆப்ஸுக்கு ஆப்ஷனுக்கு போயிட்டு கீழே பாருங்கள், டூல் சென்டர் ஆப்ஷன் இருக்குது லாஸ்ட்டில், அந்த டூல்ஸ் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் இதாக இருக்குது. ஃபேக்ட்ரி ரீசெட்டை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து நோ ஒன்று இருக்கும், அதை ஜஸ் அண்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ஜஸ் அண்டு சேஞ்ச் பண்ணுங்கள். பாருங்கள் நோ ஒன்று இருக்குது. சைட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கல, ஜெஸ் அண்ணு மாறும். இப்போ ஜெஸ் அண்ணு மாறிட்டு ஜெஸ் அண்ணு மாறினோடனே கீழே எடுத்துகிட்டு ஸ்டார்ட்டுக்கு ஜெஸ் பண்ணி நீங்கள்டா உங்களோடய செட்டப் பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி ரீசெட் ஆகி சேனல் வந்து அப்டேட் ஆகும். பாருங்கள் சேனல் அப்டேட் ஆகிறன்றதை காட்டுறேன். நீங்கள் ஒன்றுமே இனி பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது நடைபெறும். இப்போ உங்களோடய செட்டப் பாக்ஸ் வந்து ரிவூட் ஆகி ஒன்றாகுது. இன்னும் இவருது பாருங்கள், இப்போ பாருங்கள், இதுதான் வந்து சேனல் வந்து அப்டேட்டட் ஆகுது, அதாவது ஆட்டோமேட்டிக்காக சேனல் வந்து அப்டேட் ஆகி சர்விங் ஆகிட்டு இனி வந்து உங்களோட மிஸ் ஆகின சேனல் வந்து இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக வந்து முழு சேனலும் வந்து அப்டேட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அண்டு சொல்கிறதுக்கு தான் இருக்குது. வந்து இது சம்டைம் சில செட்டப் பாக்ஸ்களில் வந்து இப்படி ஆட்டோமேட்டிக்லி நடைபெறும், ஆனால் நெடுக நடைபெறாது. இருந்துட்டு போகலாம் ஒரு சம்டைம் நாங்கள் ரிமோட்டில் மிஸ்ஸிங் ஆகி அமர்த்துகிற டைமில் இப்படி வரும். நீங்கள் இதுக்கு இப்படி ஒரு சின்ன மெதட் தான் இதை செய்தீங்கன்னா வந்து உங்களோட செட்டப் பாக்ஸில் வந்து முடிச்சாலும் அப்டேட் ஆகி வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.